நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் அப்புறம் என்னடி நடந்துச்சு? அப்புறம் என்ன, பெரிய சாம்பியன் மாதிரி போனாங்க, நல்லா அடி வாங்கிட்டு அங்க இருந்து திரும்ப வந்துட்டாங்க. ச்சே, இவ்வளவுதானா? அவ்வளவு ஈஸியா அவனை விட்டுட்டாங்களா? அவனுக்கு இன்னும் ரெண்டு அடி ஜாஸ்தியா கிடைச்சிருக்கணும், அப்பதான் அவனோட திமிர அடங்கி இருக்கும். அப்படி சொல்லாத பூஜா, அவனும் நம்ம ஃப்ரெண்டு தானே. யாரு அவனா? அந்த தடிமாடு நம்ம ஃப்ரெண்டா? ஆமாடி, தினமும் பாக்குறோம் பழகுறோம், நம்ம கூட படிக்கிற ஸ்டூடண்ட் தான அவனும். அதுக்காக அவன் நம்ம கிட்ட செஞ்ச கொடுமைகளை எல்லாம் நம்ம மறந்துடணுமா? மறக்க வேண்டிய விஷயத்த மறக்கிறது தான் நல்லது. உன்னால முடியுமா? முடியுமாவா? அவன் செஞ்ச துரோகத்தெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். மேபி உன்னால முடியலாம், ஆனா என்னால முடியாது. நீ மறக்கவும் வேண்டாம், மன்னிக்கவும் வேண்டாம். ஆனா நம்ம ஸ்டூடண்ட் கிட்ட ஒருத்தன் தகராறு பண்ணது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூல அவமானப்படுத்தின வெளியில இருக்க கும்பலுக்கு பயந்துகிட்டு நாம சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற? நாம போய் மணியை பாப்போம், நடந்தது என்னன்னு அவன் கிட்டயே கேப்போம். அப்புறம் அப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிப்போம். நீங்க வாங்க. டேய் பேசாம போடா, என்கிட்ட வந்த என்னடா இது? இவனுக்கு என்னடா ஆச்சு? பார்த்தா தெரியல, மூக்க உடைச்சிட்டாங்க. இவரை கிண்டல் பண்ணி அடி வாங்காத, உன் நல்லதுக்காக தான் தெளிவா சொல்றேன். டேய் இல்ல பாஸ், உனக்கு வந்த இந்த கெதி அவனுக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல அது வந்து ஒரு சேஃப்டிக்கு சொன்னேன். சேஃப்டியா? ஆமா பாஸ், அவன் சேஃப்டிக்கு ஒரு கேரண்டி வேணும்ல. கவலைப்படாதீங்க பாஸ், முதல்ல உங்க மூக்க கவனிச்சுக்கோங்க. டேய் உன்ன. இல்ல பாஸ் இல்ல, நான் ஒரு சேஃப்டிக்காக தான் சொன்னேன். ஆமாடா, ஏ சேஃப்டி மேல உனக்கு இருக்கிற அக்கறை நான் அந்த கிரவுண்ட்லயே பார்த்தேன். என்ன அந்த முத்து பொழந்தப்ப நீங்கெல்லாம் எங்க போனீங்க? அது வந்து பாஸ் என் சேஃப்டி மேல, இல்ல இல்ல உங்க மேல அக்கறை இருக்கு, இருந்தாலும் என் சேஃப்டியை கொஞ்சம் நான் பார்க்கணும்ல. சுப்பிரமணி, உன்னை யாரோட அடிச்சது சொல்லு, உன்னை அடிச்சது யாரு? அத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ண போற? வேற என்ன செய்வான், அந்த முத்துக்கு நன்றி சொல்லி கை கொடுத்து கிஃப்ட் வாங்கி கொடுப்பான். கிஃப்டா? ஆமா, அவன் பாஸோட மூக்க பொளந்துட்டான்ல, எங்க டிராகுலாவை வச்சு பாஸ கடிக்கவும் வச்சு வேடிக்கை பார்த்தவன் நீ. இப்போ இன்னொருத்தன் பாஸோட மூக்க பொளந்து இப்படி பிளாஸ்டர் போட்டுட்டான், அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஆசையா இருக்குல்ல? என்னோட அவஸ்தைய தெரிஞ்சுக்கிட்டு என்னோட இந்த கோலத்தை பார்க்க ஓடி வந்திருக்கல? இல்ல சுப்பிரமணி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அப்போ எதுக்கு வந்த? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்கிட்டயா? உன்கிட்ட மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் தான். என்ன சொல்ற ராம்? நீங்க எல்லாரும் ஒன்னா விளையாட போனீங்க, அங்க ஒரு பிரச்சனை வந்ததும் நீங்க எல்லாரும் ஒதுங்கிட்டீங்க, ஒருத்த மட்டும் அடி வாங்கிட்டான், அது நியாயமா? அவங்க ரவுடி பசங்க ராம், அவங்க கூட சண்டை போட எங்களால முடியாது. ஏன் சண்டை போடணும்? எதுக்கு சண்டை போடணும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க முன்னாடி பயப்படாம நின்னு இருந்தா சுப்பிரமணி எப்படி பண்ணிருப்பாங்களா? ராம் சொல்றதும் சரிதான். இங்க பாருங்கடா, நமக்குள்ள சண்டை இருக்கலாம், ஆனா வெளியாளுங்க முன்னால நம்ம எப்பவுமே ஒரு டீமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ராம், இனி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நாங்க பின்வாங்க மாட்டோம். அப்படினா இன்னொரு தடவை நாம அந்த கிரவுண்டுக்கு போவோம், அவங்க கூட மேட்ச் விளையாடுவோம். அந்த பசங்க கூட நம்ம போட்டி போடணுமா? இப்பதானே பிரச்சனைன்னு வந்தா பயந்து ஓட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப அவங்க பேரை கேக்கும் போது பயப்படுறீங்க. இவங்க எல்லாரும் சரியான பயந்தாங்கோலிங்க, இவங்களை நம்பிதான் அந்த திடீர் நகர் டீமோட விளையாட போயிருந்த, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பே. அந்த தப்போட தண்டனை தான் இது. டேய் சாரி பா சாரி. இப்ப சொல்லுங்க,
அவங்களுக்கு நாம பாடம் கத்து கொடுக்கணுமா இல்ல வேண்டாமா? வேணும் வேணும் வேணும். அப்படினா நாளைக்கு மத்தியானம் அந்த திடீர் நகர் பசங்க கூட ஒரு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணடுமா? மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா நம்ம மேட்ச்ல தோத்துட்டோம்னா? நாம தோக்க மாட்டோம். நாளைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அவங்கள கிரவுண்ட்ல இருந்து ஓட வைப்போம். நம்ம ஸ்கூல் டீமுக்கு முன்னால அவங்க நிக்க முடியாதுன்னு ப்ரூஃப் பண்ணுவோம். எஸ். நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். யா. சரி சரி சைலன்ஸ். நாளைக்கு மத்தியானம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேட்ச் விளையாட போறோம். நான் உங்களை कांटेक्ट பண்ணி மேட்ச் ஃபிக்ஸ் பண்றேன். அப்ப நாளைக்கு நாம ஜெயிப்போம். டிராம் என்ன பூஜா? உனக்கு எப்படி ஒரு டென்ஷனும் இல்லாம ஹாப்பியா நடக்க முடியுது? எனக்கு எதுக்கு டென்ஷன்? நாளைக்கு அந்த ரவுடி பசங்க கூட நீங்க கிரிக்கெட் விளையாட வேண்டாமா? அதுக்கு என்ன? தாராளமா விளையாடலாம். எப்படிடா உனக்கு தான் கிரிக்கெட் பத்தி ஒண்ணுமே தெரியாதே? அத நினைச்சு நீ கவலைப்படாத பூஜா. நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல நாம தான் வின் பண்ண போறோம். அது எப்படிடா உன்னால அவ்வளவு கன்ஃபார்மா சொல்ல முடியுது? அவங்க டீம்ல ஆட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்களா? ஆனா வேர்ல்ட் சாம்பியன் நம்ம டீம்ல தான விளையாட போறாரு. வேர்ல்ட் சாம்பியனா? அது யாரு? டோனியா இல்ல கெய்லா? அவங்க இல்ல, அவங்களை விட பெரிய பிளேயர், சூப்பர் சாம்பியன். அது யாருடா அவ்வளவு பெரிய சாம்பியன்? அதுவும் நம்ம டீம்ல விளையாட போறது யாரு? வேற யாரு? நம்ம கணேஷ் தான். கணேஷா? அது யாருடா? கணேஷ் பூஜா நம்ம பிள்ளையாருடி. யாரு? ஆண்டவனா? ஆமாடி. அவர் என்னோட நிழலா. என் பக்கத்திலே நிக்கும் போது நான் எதுக்கு தேவையில்லாம பயப்படணும்? ஓஹோ, இப்ப புரிஞ்சு போச்சு. அப்பா, இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கு. இப்பவாவது நீ என்னோட பிள்ளையார் கதையை நம்புனியே. ஐயே, அந்த கதையெல்லாம் நம்ப எனக்கு என்ன மண்டையில மசாலா இல்லைன்னு நினைச்சியா? ஆனா நீ என்ன விட புத்திசாலிடா. அவனுங்களை நல்லா மாட்டி விட்டுட்டல. மாட்டி விட்டுட்டானா? ஆமா, அந்த தடியனையும் மொட்டையும் தான். அவனுங்களை பழிவாங்க திட்டம் போட்டு மோத விட்டுட்டல. என்ன சொல்ற பூஜா? புரியல? உன் பேச்ச நம்பி அவனுங்க அந்த ரவுடி பசங்க கிட்ட மாட்டி திரும்பவும் அடி வாங்க போறாங்க. ஏன் பேச்ச நம்பியா? ஆமா, ஏன்டா அப்படி ஒரு காரியத்தை செஞ்ச? பூஜா, நான் இது வரைக்கும் உன்னை நான் எதுலயாவது மாட்டி விட்டுருக்கானா? அது நான் ஜாக்கிரதையா இருந்ததுனால எந்த வம்பளையும் மாட்டிக்கல. ஓ, அப்படியா? ஆமாண்டா, அப்படியேதான். இது வரைக்கும் நீ சொன்ன பிள்ளையார் கதையெல்லாம் நம்பியிருந்தா எல்லாருமா சேர்ந்து எப்பவோ என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. வேண்டாம் பூஜா, இந்த பைத்தியத்து கூட சேர்ந்து நீயும் பைத்தியமாக வேண்டாம். இன்னியோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஃபினிஷ்டு. நான் போறேன். டிராம், நில்லுடா. நான் ஓடி. நான் பைத்தியக்காரன்பா, என்னோட சேர்ந்து நீயும் பைத்தியமாயிடாத. எனக்கு பிள்ளையார் இருக்காரு, எனக்கு அவர் ஃப்ரெண்ட்ஷிப் போதும். டேய், ச்சே. ஃப்ரெண்ட்ஷிப் போதும்.
நீங்க தான் பிள்ளையாரோட வாகனமாச்சே. அவரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். கொல்கட்டையும் மூஷிகனும் இல்லாம பிள்ளையார் இருப்பாரா? சபாஷ், அசத்திட்ட. மனித குலத்திலேயே என்னோட மதிப்பு தெரிஞ்ச ஒரே ஆளு நீதான் ராம். எலியண்ணே, நாளைக்கு எங்க கேமுக்கு நீங்களும் வருவீங்களா? வர முடியாது. ஏன்? ஏன் வர முடியாது? நான் தான் கணேஷ் பகவானோட வாகனமாச்சே. அவரோட நிழலா நான் அவர் கூடவே தான் இருக்கணும். அவர் நாளைக்கு எங்க கூட இருப்பாருன்ன? எங்க கிரிக்கெட் டீம்ல அவரும் விளையாடிட்டு இருப்பாரு. இல்லராம், நாளைக்கு அவர் வர மாட்டாரு. ஏன் வர மாட்டாரு? நான் எப்ப கூப்பிட்டாலும் வருவேன்னு பிள்ளையார் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. சொன்ன வார்த்தைய அவர் மீற மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. நீ கூப்பிடுறது அவரோட காதுல விழுந்தா கண்டிப்பா அவர் இங்க வருவாரு. ஆனா பாலகணபதி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பாலகணபதி தொடர்கிறது. ஏன் வர மாட்டாரு? நான் எப்ப கூப்பிட்டாலும் வருவேன்னு பிள்ளையார் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. சொன்ன வார்த்தைய அவர் மீற மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. நீ கூப்பிடுறது அவரோட காதுல விழுந்தா கண்டிப்பா அவர் இங்க வருவாரு. ஆனா சொல்லுங்க எலியண்ணா, ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை என்னன்னு சொல்ல முடியாது. ஆனா சொல்லுங்க எலியண்ணா. என்னோட பகவான் தியானத்துல இருக்காரு. தியானமா? ஆமா ராம், அவர் இப்போ சிவசக்தி தியானத்துல இருக்காரு. சிவசக்தி தியானமா? அப்படினா அவருடைய தந்தையும் அன்னையும், அதாவது சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவங்களுக்காக தியானம் செஞ்சுட்டு தவத்துல இருக்காரு. தவத்துலயா? அப்ப ஏன் கேம்? பிள்ளையார நம்பிதானே நான் அந்த ஆப்போனன்ட் டீம் கிட்ட சவாலிஞ்ச் பண்ணிருக்கேன். அவங்க கிட்ட சவால் விடுறதுக்கு முன்னாடி எங்களை கேட்டிருக்கணும் இல்லையா? கேட்டிருக்கலாம், ஆனா இந்த தியானத்தை பத்தி அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ராம், நீ ஒரு விஷயத்தை எந்த காரணம் கொண்டும் மறக்கவே கூடாது. பகவான் உன்னை அவரோட சிநேகிதனா தான் நினைக்கிறாரு. நீயும் அவரை அந்த எண்ணத்தோட தான் பாக்குற. ஆனா உன்னோட நட்புக்கு ஒரு எல்லை இருக்குங்கறத நீ என்னைக்கும் மறக்க கூடாது ராம். அவர் கடவுளங்கறத நீ என்னைக்காவது மறந்துட்டனா உன்னோட நட்பு அவர் மறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னோட பகவானே நீ சாதாரணமா நினைச்சிட கூடாது ராம். அவர் இந்த அகிலத்தையே ஆளக்கூடியவர். நீங்க எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? இங்க பாரு ராம், விளையாட்டுத்தனமா நீ அவர் கூட பழகிட்டு இருக்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். இதை நீ என்னைக்கும் மறக்க கூடாது. எலியண்ணா, எனக்கு அவரை பார்க்கணும். அவர் இப்ப எங்க இருப்பாரு? அது உனக்கு தெரிஞ்சே ஆகணுமா? ஆமா. எதுக்கு கேக்குறேன்னா, தியானம் தடைப்பட்டா அத பகவானால தாங்கிக்கவே முடியாது. அவருக்கு கோவம் வந்தா அதுல இருந்து தப்பிக்க யாராலயும் முடியாது. நான் அவருக்கு ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். அவர் எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா, எனக்கு அவரை உடனே பார்க்கணும். சரி, அவர் எங்க இருக்காருன்னு நான் உன்கிட்ட சொல்றேன். ஆனா நான் சொன்னதை மறந்துடாத. அவர் தியானத்துல இருக்கும்போது அவரை தொடக்கூடாது. அவரை தொட்டா அவரோட தியானத்துக்கு பங்கம் வந்துடும். அவருக்கு கோபம் வர மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. இது எல்லாமே உன்னோட நன்மைக்காக தான் நான் சொல்றேன் ராம். நான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். ஆனா அவரை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அவர் என் மேல கோவப்பட மாட்டாரு. சரி போயிட்டு வா ராம். Thank you.
இப்பன்னு பார்த்து இப்படி செய்யாதீங்கப்பா, நாளைக்கு எங்களோட பிரஸ்டீஜ் மேட்ச்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க கைவிட மாட்டீங்கன்னு நம்பி மேட்ச்ல எங்க ஸ்கூல் டீமை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். உங்களை பத்தி நான் சொல்றது கட்டுக்கதன்னு எனக்கு சப்போர்ட் பண்ண நீங்க வரமாட்டீங்கன்னு அந்த பூஜா என்ன ரொம்ப கிண்டல் பண்றா. நீங்க மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ண வரலனா அவ என்ன கிண்டல் பண்ணியே கொன்னுடுவா. கணேஷா, கணேஷா, இங்க பாருடா, பகவானை தொந்தரவு பண்ணாத. அவரோட தவம் கலைஞ்சது, அவருக்கு கெட்ட கோபம் வரும். அப்படின்னா இதெல்லாம் எப்படி நான் அவருக்கு கொடுப்பேன்? கோவில்ல செய்றாங்களே அந்த மாதிரி செய். தட்ட பகவான் முன்னாடி வச்சிட்டல்ல, இதையெல்லாம் ஏத்துக்கணும்னு இனி வேண்டிக்க. அப்படி வேண்டிக்கிட்டா அவர் இதையெல்லாம் ஏத்துக்குவாரு. அது சரி, நாளைக்கு நடக்க போற மேட்ச பத்தி எப்படி நான் அவர்கிட்ட சொல்றது? முக்காலமும் உணர்ந்தவர் அவர். அவருக்கு நீ எதையும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம். அப்பனா நீ போகலாம். என்னோட மேட்ச், உன்னோட மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவான் கண்ணை திறந்தா அது உன்னோட அதிர்ஷ்டம். திறக்கலனா ஓ துரதிர்ஷ்டம். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க ஏலியனா. டைராம், இங்க நின்னு கத்துறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ போய் நாளைக்கு நடக்க போற போட்டிக்கான ஏற்பாடுகளை பாரு. யாரையுமே காணோம், பயந்துட்டானுங்க போல இருக்குடா. ஒரு தடவை வாங்குனதை பார்த்தாதான் திரும்பவும் வந்திருக்கீங்களா? அடிச்சா திருப்பி கொடுக்க வேண்டாமா? அதுக்காக தான் வந்திருக்கோம். என்னடா முட்டி பால் குடிக்கிற பொடி பையனா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சூப்பரா சொல்லடா. என்னடா இவனுக்கு கொடுத்த மாதிரி ஒரு பஞ்ச் கொடுத்தா தாங்குவியா?
வளவளன் பேசாம டாஸ் போடுறா. ம், உங்களுக்கு என்ன வேணும்? பூவா தலையா? ஹெட்ஸ்.